எல்லோருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்னைக்கு பிரின்சி ரெசிபியில் நீங்கள் பார்க்க போகிற பிளாக் பஞ்சமி பிளாக் தான், தேய்பிரி பஞ்சமி வழிபாடு. இந்த டைம் வந்து பஞ்சமியில் வந்து நமக்கு ரெண்டு பஞ்சமியுமே ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதுனால, ஸோ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு இது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு தப்புப்படலை. அதனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம எப்போவும் போடுற பஞ்சமி வீடியோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை என்கிட்ட கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வாட்டி எல்லோரும் மாதிரியும் நானும் இந்த வீடியோக்காக உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக். அதே மாதிரி நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் நம்மளுடைய வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ரெகுலர் வீடியோவும் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னடா மாவும் கைமாவும் உட்காந்துருக்கா பஞ்சமின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா இந்த டைம் வந்து ரெண்டு பஞ்சமியும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வர்றதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக இது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சமி ஒரு நாளில் வரும், இன்னொரு பஞ்சமி ஒரு நாளில் வரும். இந்த டைம் வந்து ரெண்டு பஞ்சமியும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வர்றதுனால இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா ரொம்ப நாளாக நான் ஒரு கன்சிஸ்டன்ட்டாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு அதுக்கான நேரம் கிடைக்கல. அதை வந்து இது கூட நான் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதில் கோதுமை மாவு எடுத்திருந்தேன், ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அதில் நாட்டு சக்கரை தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சி விளக்கு பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நம்ம சைடில் வந்து இந்த விளக்கு வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்க. பெங்காலிங்க வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அகல் விளக்கு எப்படி போடுறோமோ அவங்க வந்து கோதுமையில் விளக்கு போடுற பழக்கம் உண்டு. இந்த விளக்கு எதுக்காக நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, இந்த விளக்கை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். பட் பர்டிகுலராக சொல்லணும்னா இது கன் டிஸ்ட்ரிக்டாக நான் பண்ணுற ஒரு பஞ்சமி டைமில் இதை பண்ண சொன்னாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து வராகியம்மனுடைய தீட்சை வாங்கினவங்க. ஸோ அவங்க கூட நான் ஷேர் பண்ணேன். என்னுடைய இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருந்தது கண் திஷ்டிக்காக. அப்போ அவங்க சொன்ன ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க பெங்காலி ஆக்சுவலி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சைடில் அவ்வளோவா பண்ணுறது கிடையாது, பட் நானும் வராகியம்மனை வந்து வழிபட்டுட்ருக்கேன். அவங்க வராகியம்மன் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து வழிபட்டவங்க. ஸோ அவங்க வந்து இதை பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட இருந்து நான் கேட்டு வாங்கி அவங்க கூட இதை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எல்லா பண்டிகைக்குமே இந்த விளக்கு போடுறவங்க. பர்டிகுலராக வந்து பஞ்சமி டைமில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வர பஞ்சமியில் வந்து இதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கே நான் வந்து விளக்கு இது வந்து கோதுமை மாவில் சும்மா சின்ன சின்ன மூடியை வச்சு நான் போட்டிருக்கேன், பண்ணியிருக்கேன். பட் இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்குது. இந்த விளக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணி கந்திஷ்டி போகும். மோஸ்ட்லி சொல்லுவாங்கள்ல, அந்த வீடு கட்டினோடனே கந்திஷ்டி நிறைய இருக்குது, அதுவும் ஆல்ரெடி எங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அந்த திஷ்டி போனோன்னே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, வராகி நம்ம பஞ்சமி நாட்கள் வந்து இந்த ரெண்டு பஞ்சமிலையும் வந்து வழிபாடு பண்ணு அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. சரி கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு விளக்கு போட்டுக்கோ, போட்டுட்டு கருப்பு துணி இல்லைன்னா திரியில வந்து நம்ம கருப்பூரம் காமி பொண்ணு அந்த பொண்ணையில் கூட அந்த திரியை நல்லா கருப்பு கலரில் பண்ணி எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு விளக்கு. நீ என்ன மனசில் நினச்சிட்டு வேண்டிட்டு அம்மா கிட்ட வேண்டிட்டு வைக்கிறோம். ஆக்சுவலி இது எல்லாமே அவங்க எனக்கு சொன்னது. அவங்க வந்து சொல்லலை, எனக்கு சில விஷயங்கள் தெரியாதுனா கூட நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு. அப்போ அவங்க கொடுத்த ஐடியாவை தான் இன்றைக்கி அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க சொன்னது தான் அவங்க கூட இப்போ நான் பேசிட்டும் இருக்கேன். அவங்க பேர் துர்கா. ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த விளக்கை வந்து நீ போடும்போது என்ன ஆகும்னா, உன் வீட்டை சுற்றி இருக்க எதிர்மனை ஆற்றல்கள் யார் உன்னை எதிராக பார்க்குறாங்களோ அவங்க தலை புனிஞ்சு போவாங்க. அதே மாதிரி அவங்க உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ எனக்கு இருக்குது பிரச்சனைகளும். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த விளக்கு சரி இன்னைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதான் நம்ம வந்து வராகியம்மன் கிட்ட வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்கள வந்து நம்ம போய் எதிர்த்து நின்று பேசி சண்டை
மனசை போட்டு அசிங்கப்படுத்துறதோட பெற்று நம்ம வந்து அம்மா கிட்ட சொல்லுவோம், அம்மா பார்த்துக்குவான்னு ஒரு நம்பிக்கையில இந்த விளக்க போட்டேன். இன்னைக்கு பாப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் போடுறேன். ஒரு நம்பிக்கை தான் எதுவுமே வந்து நம்ம மத்தவங்களை வந்து நம்ம நாவால தூத்தாம நம்ம வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு இந்த விளக்கு நான் நம்பிக்கையோட போட்டேன். ஆனா இதோட ரிசல்ட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வேற கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். அதுவும் சீக்கிரத்துல வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். இன்னைக்கு வந்து இந்த விளக்கு வந்து ஒரு கருப்பு துணி. என்கிட்ட வந்து எப்பவுமே சனி பகவானுக்கு வந்து விளக்கேற்ற பழக்கம் என்கிட்ட இருக்கு. அதனால கருப்பு துணி எப்பவுமே வீட்டுல இருக்கும். அதை வந்து கட் பண்ணி திரிச்சு திரியா போட்டு நல்லா நான் ஊற்றி விளக்கேற்றி அவங்க சொன்ன ப்ரொசீஜர்படி நான் பண்ணினேன். நம்பிக்கையோட அம்மா கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு அந்த விளக்கு எடுத்துட்டு போய் வீட்டை சுத்தி வந்து வீட்டு வாசல்ல ஏத்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நீங்க இன்னைக்கு வீட்டு வாசல்ல நான் ஏத்துனேன். ஏத்தி முடிச்சுட்டு அவங்க வந்து என்னென்ன சொன்னாங்களோ அந்த விளக்கை பத்தி, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த விளக்கு வந்து சர்க்கரை வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு பிசைய சொன்னாங்க. நான் நாட்டு சர்க்கரை இருந்ததை அதை போட்டு பிசைஞ்சிட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க இந்த மாவு வந்து ஒன்று தூக்கி போடாத, சப்போஸ் அதை எரிஞ்சு முடிஞ்சு திரியெல்லாம் ஆனதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, அந்த மாவு விளக்கு அப்படியே விட்டுரு. அதை வந்து வெளியே இருக்க பூச்சிகள் எறும்பு அந்த மாதிரி அது சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இது நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணியிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமையில. இந்த மாவை அப்படியே நான் வெளியே வச்சிருவேன். அதை வந்து ஏதோ பூச்சிகள் வந்து சாப்பிடட்டும், அதை வந்து நம்ம வீணாக்க கூடாது, அதனால அப்படியே இருக்கட்டும் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீ கண்டிப்பா அம்மா கிட்ட ஒரு சொல் சொல்லி வச்சுட்டேன்னு அம்மா பாத்துக்குவாங்க, உனக்கு எந்த தொந்தரவும் வராம பாத்துக்குவாங்க அப்படின்னு. என்ன மேடம் நீங்களே இப்படி சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. இல்லைங்க, பிரச்சனை எல்லாருக்கும் வர்றது தானே. அப்ப நம்ம போய் சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றதோட கடவுள்கிட்டே விட்டுட்டு நீயே பாத்துக்கோன்னு, அதுக்கு எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்குவாங்கன்னு இல்ல. சில இதை வந்து மனுஷருவத்துல வந்து நம்மளுக்கு இப்ப எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதோடையும் அந்த பிரச்சனை வளர்த்து விடுறதுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்களே தவிர அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு யாருமே வர்றது கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு கடவுள்கிட்ட உட்கார்ந்து நான் அது ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன். எப்பவுமே இவ்வளவு பிரச்சனை வந்துட்டே இருக்கேம்மா, இதுல இருந்து எப்படி நான் வெளியே வர்றது, இவ்வளவு கண்திஷ்டியா, இவ்வளவு ஒரு ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒண்ணு மாத்தி ஒண்ணு உன்ன குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது, இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, இல்லை இப்பதான் ஆஸ்பத்திரி வீடுன்னு வந்தோம், திருப்பியும் ஏதோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கு. பட் அதுல இருந்து வெளியே வரணும், இந்த பிரச்சனைகள்லாம் வெளியே வரணும். வீடு அதை மேல கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும்போது, அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது எனக்கு அவங்க சொன்ன ஒரு இது வந்து, அது மோஸ்ட்லி இந்த பரிகாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில தான் பண்ணணும். ஸோ அதுவும் பஞ்சமி உனக்கு வருது, தாராளமாக நீ பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி ஓகே, இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ரெண்டு பஞ்சமியுமே சண்டேயில் வருது, கண்டிப்பாக அந்த ரெண்டு பஞ்சமியுமே இந்த விளக்கு போட்டு நம்ம பார்ப்போம், அம்மா கிட்ட சொல்லிடுவோம், அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் தான் இந்த பரிகாரத்தை உங்கள் கூட நானும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். இது யார் வேணாலும் பண்ணலாம், நான் தான் பண்ணணும் நீ தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. யார் வேணாலும் பஞ்சமி நாட்களில் தாராளமாக கந்திஷ்டி இருக்குது இந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அதை சொல்லுவாங்கள்ல, கல்லடி போட்டாலும் கண்ணடி போடக்கூடாதுன்னு. ஸோ இப்போ எனக்கு நிறைய கண்ணடியாக தான் இருக்குங்க, அதனால தான் இந்த பரிகாரம் நானும் பண்ணுறேன். நானும் உங்களை மாதிரி தானே. ஸோ எல்லாரும் எல்லார் வீட்லேயுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக அந்த வழிபாடு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நானும் என்னுடைய இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அப்புறம் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு பஞ்சமியில் என்னென்ன பண்ணணும் அதையும் பார்க்கலாம். அம்மா சண்டேல வர ஒரு ட்ரெஸ் ஆரஞ்ச் அண்ட் இதுல எல்லோல நீ 12. சோ இங்க பஞ்சமில என்ன ஸ்பெஷல்னா, என்னடா எக்ஸ்ட்ரா ரெண்டு விளக்கு வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. இது வந்து எதுக்காகனா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து நான் கொஞ்சம் கேட்டிருந்தேன், அவங்க வந்து வராகியம்மனுடைய தீட்சை வாங்கினவங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரொம்ப திஷ்டி இருக்குது வீட்டுக்கு, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க, இது பண்ணிப்பார், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த விளக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறது முதல் கொண்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களை கல்லடி பட்டாலும் கண்ணடி போடக்கூடாதுன்னு. ஸோ வீட்டை சுற்றி ஒரே கண்ணு பார்வைகள் அதிகமாக திஷ்டி இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நம்மளை பார்த்தா ஒரு இது இருக்கும்,
அது வந்து நல்லபடியாக நம்மளை பார்த்து அவங்களும் நல்லாயிருக்குன்னு நினச்சா பரவாயில்ல, வைத்தறிச்சல் பட்டால் நம்மளுக்கு வந்து அது எஃபெக்ட் காமிக்குது. ஸோ எனக்கு அது என்ன ஆச்சுன்னா, நான் கொஞ்சம் விசாரித்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொன்னாங்க இதை பண்ணி பாரு அப்படின்னு. அதுவும் வந்து அது பர்டிகுலராக ஞாயிற்றுக்கிழமைகளை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்ததுனால, இந்த வர பஞ்சமி ரெண்டுமே ஞாயிற்றுக்கிழமையில தான் வருது. ஸோ அப்போ இனிமேல் இன்றைக்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது கோதுமை மாவு, ஒரு ரெண்டு இந்த விளக்குக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு கிண்ண அளவுக்கு ஒரு ரெண்டு புடி மாவு எடுத்துட்டேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு மாவு பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்சி இந்த மாதிரி விளக்கு நம்ம அகல் விளக்குலே வச்சு ஒரு அளவு மாதிரி எடுத்து விளக்கு மாதிரி விட்டுட்டு, இப்போ வந்து நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சனிக்கிழமைங்களில் எள்ளு விளக்கு போடுவேன் கருப்பு துணியில். ஸோ அந்த துணி இருந்து அந்த துணியே வந்து நான் திரிச்சு திரி மாதிரி ஆக்கி அதை போட்டிருக்கேன். இப்போ இந்த விளக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி விளக்கேற்றணும். ஸோ இதைத்தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி பஞ்சமி வேறு, அதனால் சரி இன்றைக்கி வந்து நம்ம இதை இந்த விளக்கு ஏற்றுவோம். அவங்க ரொம்ப தீவிரமாக சொன்னாங்க இது கண்டிப்பாக நடக்கும், பண்ணிப்பார், உனக்கு இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை. அப்புறம் வந்து இந்த இது நம்ப மாட்டேன் மோஸ்ட்லி சில விஷயங்கள், பட் கொஞ்சம் விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்கும்போது நடக்கும்போது அதை நம்பாமல் இருக்கவும் முடியல, பட் நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் இந்த விளக்கை வச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த முடிஞ்சால் இந்த விளக்கை எடுத்துகிட்டு வீட்டை சுற்றி ஒரு வட்டி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து வாசலில் பார்வை பார்க்குற மாதிரி வை ரெண்டு சைடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதைத்தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப திருஷ்டி இருக்கிறதா எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, ரொம்ப கண் பார்வைகள். அந்த வீடு இப்போ தான் மாடியும் கட்டி முடித்தோமா, ஸோ ரொம்ப அதிகமாகவே இருக்க மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் இன்னைக்கு இதை பண்ணி பார்ப்போம். ரொம்ப கண் பார்வைகள் அதிகமாக திருஷ்டி இருக்கிறதுனால திருஷ்டிக்காக நான் இந்த விளக்கு போட்டிருக்கேன். கோதுமை மாவில் பிசைஞ்சி அகல் விளக்கு மாதிரி பண்ணி கருப்பு துணியில் திரித்திரிச்சு போட்டிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கருப்பு துணி இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, திரியல் திரியிலே வந்து அவங்க என்கிட்ட சொன்னதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். திரிய வந்து கண்மை இருந்தால் கண்மை நல்லா அந்த பஞ்சில் படுற மாதிரி இது பண்ணிங்க, இல்லைன்னா நம்ம கற்பூரம் காமிக்கிறோம்ல, அந்த கற்பூரம் காமிக்கிற அந்த நெருப்பில் கூட அந்த கருப்பு கருப்பாக இருக்கும்ல, அதில் கூட அந்த திரியை வந்து நல்லா அழுக்காக்கிட்டு எண்ணெயில் இந்த மாதிரி திரிச்சு போட்டு விளக்கேற்றுங்க. இது வந்து கண் திருஷ்டிக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் அம்மாக்கிட்டே இதை வேண்டிக்கிட்டு இந்த விளக்கை கொண்டு நீங்கள் வாசலில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நான் இதை பண்ணுறேன் பஞ்சமி அதுமா. சரி ஓகே, இது இந்த விளக்கை பற்றி இவ்வளோதான். இந்த விளக்குனால என்னென்ன யூஸ் இருக்குன்னு அடுத்த வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன யூஸ் அப்படின்னு. இன்றைக்கி அம்மாவுக்கு ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலரில் ட்ரெஸ் மாற்றி அரளிப்பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்கள ரெடி பண்ணியாச்சு. மாதுளம்பழம் கல்கண்டு தேன் வச்சுருக்கேன், தேனும் கல்கண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். விநாயகருக்கு பாக்கு வச்சு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் கிடைக்கல ஆப்பிள் வச்சுட்டேன். ஓகே இதுதான் இன்றைக்கி. அப்புறம் வந்து தீப தூபத்துக்கு வந்து அர்ச்சனைக்கு வந்து இதே பூ எடுத்திருக்கேன், பிங்க் கலரு. இது வந்து நம்ம தூபம் காமிச்சிடலாம் அம்மாவுக்கு. இது மேலே வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி இன்றைக்கி வந்து துர்க்கைக்கும் இங்கே அது இங்கே லைட் கலர் அரளி போட்டேன், அங்கே கொஞ்சம் டார்க் கலரில் போட்டிருக்கேன் துர்க்கைக்கும் முருகருக்கும். ஸோ இது மேலே பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். சரி இப்போ இந்த விளக்கு என்ன பண்ணணும், இதை கொண்டு போய் இன்றைக்கி மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமையில் இதை வந்து ஒரு மூணு வாரம் என்ன பண்ண சொன்னாங்க. மூணு ஞாயிற்றுக்கிழமைங்களில் பார்த்துட்டு பஞ்சமி டைமில் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ வர போகிற ரெண்டு பஞ்சமியுமே வந்து சண்டேயில் வர்றதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து பஞ்சமி எப்போ ஞாயிற்றுக்கிழமையில் வருதோ அந்த டைமில் நம்ம போடலாம். ஸோ இன்றைக்கி இந்த பஞ்சமியில் இன்னொன்று இந்த விளக்கு தூக்கிட்டு வீட்டை சுற்றி வரைக்கும் வர சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் வீட்டை சுற்றி வரைக்கும் கொண்டு வர்றதுக்குள்ளே அணையக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த ப்ரொசீஜர். ஸோ என்னால் வீட்டை சுற்றி இப்போ நான் வரேன்னா அது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வீட்டை சுற்றி வர்றதுக்கு. அது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்னா மாடியில் போயிட்டு வீட்டை சுற்றி ஒரு வந்து வச்சுட்டு வாசலில் வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே வாங்க. விளக்கு வந்து எடுத்துகிட்டு போய் மாடியை சுற்றி மாடிக்கு போயிட்டேன். மாடிக்கு போயிட்டு மாடியை சுற்றி வரைக்கும் வந்தேன். எனக்கு கீழே போகணுன்னா 10 நிமிஷம் ஆகும் சுற்றி வர வரைக்கும், வீட்டை சுற்றி வர வரைக்கும். ஸோ அதனால் மாடிக்கு போயிட்டு மாடியை சுற்றி வந்துட்டு கீழே வந்து ரெண்டு சைடும்
கேட்டுக்கு இந்த பக்கம் தூண் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் தூண் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு தூணு பக்கத்துலேயும் வச்சு வெளியே வாசலை பார்க்குற மாதிரி, ஸோ வடக்க பார்த்து வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா வாசல் வந்து அந்த சைடு தான் இருக்குது, வடக்க பார்த்து வைக்கிற மாதிரி. அதனால் வடக்க பார்த்து வச்சேன். எங்கள் மாமியார் இல்லை நீ கிழக்க பார்த்து வைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றி ஒரு விளக்கு வடக்க பார்த்தும் ஒரு பார்த்து ஒரு விளக்கு வந்து கிழக்க பார்த்தும் வச்சேன். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாமி ரூமில் அந்த விளக்கு வச்சுட்டு வந்துட்டேன். அந்த விளக்கில் இருக்க எண்ணெய் முடிகிற வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. நாளைக்கு ஏதாவது நம்ம பச்சைகளுக்கு வச்சா அதுங்க சாப்பிட்ரும், அந்த மாவு வந்து வீணாக போகாது. ஆனால் இந்த பரிகாரம் வந்து பண்ணுறது அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை இருந்தாலும் சரி, கந்திஷ்டி இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நம்மளுக்கு இது விலைக்கு போகும்னு சொன்னாங்க. நம்பிக்கையோடு தான் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் கூட இதை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இந்த பூஜை பண்ணும்போது என் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அம்மா கிட்டே கேளுங்க, அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இப்போது இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, எனக்கு ஒரு நெருக்கடி, எனக்கு ஒரு குழந்த கிடைக்கலன்னு நான் ஒரு அவஸ்தைப்பட்டுருக்கேன், எனக்கு ஒரு குழந்தைக்கு வழி, இப்படி நிறைய பேர் அம்மா கிட்டே வந்து கேட்குறீங்க. பட் அது எத்தனை பேருக்கு நடக்குது அப்படின்னு கேட்டால் க்வெஸ்சன் மார்க் தான் அது. பட் அம்மாவுக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும், எப்போ அவங்களுக்கு நமக்கு எதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எந்த டைமில் நமக்கு கிடைக்கணுன் இருக்கோ கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கந்திஷ்டி ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இது பண்ணி அவன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேலை கிடைக்காமல் அலையிறான். இப்படி நிறைய கால் எனக்கு வரதெல்லாம் பார்க்கும்போது அம்மா கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், ஏன் அம்மா அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற. பட் நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கோன்னு தெரியாது. அந்த கர்மாவுக்கு அம்மா நமக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் உங்கள் நம்பிக்கையே கைவிடாதீங்க, நம்பிக்கையே கைவிடாமல் அம்மாவை கும்பிடுறவங்க கும்பிடுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த வராகி அம்மன் கிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. அந்த அனுகிரகம் கிடைச்சவங்க உண்மையாகவே பாக்கியசாலி தான். அவங்களோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அவங்க அனுகிரகம் எல்லாருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணுற எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்களுமே. ஒரு ஒருத்தவங்களும் கேட்கும்போது சில பேர் அழுதுடுறீங்க, நீங்கள் அழும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அம்மா கிட்ட தான் நான் கேட்பேன், ஏம்மா அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இது ஒரு கஷ்டம் வருது, அவங்களுக்கு பார்த்து சரி பண்ணக்கூடாதா, இப்படி தான் என்னுடைய ப்ரேயர் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. ஆனால் சில எனக்கே சில நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது நான் அதுக்கும் அம்மா கிட்ட தான் போய் உட்காந்துருவேன். என்றைக்குமே அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து நம்ம அம்மா கிட்டே உட்காந்தா கிடைக்கும். அதே வந்து பிரச்சனை பண்ணுறவங்கக்கிட்டே பிரச்சனை பண்ணோன்னா அது நம்மளுக்கும் அசிங்கம், அது அவங்களுக்கு அசிங்கமோ இல்லையோ நம்மளுக்கு அசிங்கம். வராகி அம்மனை வழிபாடுறவங்க பண்ணுறவங்க வந்து என்றைக்குமே இன்னொரு இடத்துல நின்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அசிங்கப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவும் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து நான் ஒரு 7:30 முடிச்சிட்டேன் பூஜையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 கரெக்டாக நான் படுக்க போகிற டைமில் பூஜை ரூமுக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து விளக்கெல்லாம் குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்ததெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்க விளக்கும் எப்போவுமே நம்மக்கிட்ட எரியும் இல்லையா, அகண்ட தீபம், அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் இந்த விளக்கு மட்டும் எரியட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் 10:30 நான் படுக்க போகும்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு எல்லாம் முடிச்சுட்டு சரியாக இருந்தது. இந்த பூஜையை பற்றி நீங்கள் என் கூட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். எப்போவுமே என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன். இதில் இப்போ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா நிறைய கண்ட டைமில் கால் பண்ணுறாங்க. ஒரு டைமிங் வந்து நம்ம கொடுக்குறோம், மார்னிங் 10:30 ஆஃப்டர்நூன் நீங்கள் எந்த டைம் வேணாலும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நைட்டு அன்டைம் 10:30, 11:30 கால் பண்ணுறீங்க. ஸோ அதனால் எனக்கு நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லை. அப்படி பேசுன்னு நீங்கள் கமெண்ட்லேயே கேளுக்கலாம். ஆல்ரெடி நம்பர் இருக்குது, பார்த்து வேணும் பேசணும்னு நினைக்கிறவங்க பேசுங்க, நோ ப்ராப்ளம். பட் டைமிங் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு டைமிங் வந்து ஒரு 10:30 மேலே போயிடுச்சுன்னா கால் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏதாவது அம்மாவை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் 10:30 ஆஃப்டர்நூன் நீங்கள் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. நைட்டு 6:30 அப்புறம் கால் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
தேங்க்யூ.